அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 3BHK ஃப்ளாட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிமார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஐயப்பன்தாங்கல் டிமார்ட்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா குமணன்சாவடி, அதாவது ஐயப்பன்தாங்கல் பஸ் ஸ்டாண்டு முன்னால் வர்ற அந்த ரோட்டில் நீங்கள் டுவார்ட்ஸ் பூந்தமல்லி ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னாலும், இல்லை சவிதா டென்டல் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் நீங்கள் டுவார்ட்ஸ் பூந்தமல்லி ட்ராவல் பண்ணிங்கனாலும் ரெண்டு ரோடும் வந்து ஒரு இடத்துல சந்திக்கும். அந்த ஜங்ஷனில் தான் இந்த டிமார்ட் இருக்குது. அந்த டிமார்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த ஃப்ளாட்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டு பால்கனியில் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமார்ட் தெரியும். அந்தளவுக்கு டிமார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல ப்ரைஸில் வந்திருக்கு. அடுத்து இது ப்ரைம் ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியா இன்றைக்கி நிலைமைக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கமர்ஷியல் ஏரியா இது. ஸோ இந்த கமர்ஷியல் ஏரியாவில் இருக்கிற இந்த ஃப்ளாட்ஸுக்கு கொடுத்துருக்கிற யூடிஎஸோட வேல்யூ மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாலே, இந்த ஏரியாவில் இன்றைக்கி கமர்ஷியல் ஏரியாவில் ஒரு கிரவுண்ட் லேண்டோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 2.5 கோடி வரைக்கும் போகுது. அதாவது ஸ்கொயர் ஃபீட் வந்து மினிமம் ரேட்டே வந்து இங்கே 10,000 ரூபாய் போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃப்ளாட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 532 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வர்ற லேண்டில் கிடைக்கிற அன்டிவைடட் ஷேருடைய காஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 லட்சம் ரூபா வந்துடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். சரி, அந்த ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி முழு டீட்டெயிலையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த வீடியோவை முழுசாக பார்க்காம கீழே வந்து ப்ரைஸ் என்ன, லொக்கேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பட் பெரும்பாலும் வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் போகுது. வீடியோவை முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நம்ம வீடியோஸில் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். நான் வந்து எந்த டீட்டெயிலுமே வந்துட்டு என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி இருக்காது, எல்லாத்தையுமே வீடியோவில் சொல்லிவிடுவேன். சரி, இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரீசேல் ஃப்ளாட்டு. 2012 கட்டின பில்டிங் இது. ஸோ இப்போது கரெக்டாக 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. இது ரீசேல் ஃப்ளாட்டு தான். பட் இந்த ஃப்ளாட்டை நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு அப்ரிஷியேஷன் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாடி கட்டடம் தான், ஹை ரைஸ் பில்டிங் கிடையாது. அதனால தான் வந்து இதில் வந்து உங்களுக்கு நிறைய யூடிஎஸ் கிடைக்கும். இதே சைஸில் இது வந்து பார்த்தீங்க, இந்த ஃப்ளாட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1213 ஸ்கொயர் ஃபீட் இந்த ஃப்ளாட்டு. 1213 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டு, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்டு, ஹை ரைஸ் பில்டிங்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 230 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து யூடிஎஸ் கிடைக்கும். பட் இது வெறும் 4 மாடி கட்டடமாக இருக்கிறதுனால தான் இதில் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான யூடிஎஸ் கிடைக்குது. அதனால் வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓன் யூஸுக்கு வாங்கினாலும் சரி, இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ரைஸில் வந்திருக்கு. சரி, இந்த ஃப்ளாட்டோடைய உள்ள அமைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனீங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. பால்கனி ரோடு ஃபேஸிங்காக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன், லைட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹாலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது. ப்ளஸ் வந்து ஹாலில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டாய்லெட் பாத்ரூமும் ஒன்று ஹாலிலே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு 3BHK என்ன வேணுமோ, எந்த மாதிரி இருக்கணுமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ரூம் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் சொல்கிற அளவுக்கு நல்ல பெருசாகவே இருக்கும். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்ரூம் வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்றபடி வந்து 3BHKன்றதுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இது இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி தான். இதுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்காங்க. மற்ற எல்லா அம்யூனிட்டிஸும் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்லேருந்து ஆரம்பித்து எல்லா அம்யூனிட்டிஸும் இதில் உள்ளே இருக்குது. 2 லிஃப்ட் இருக்குது, ப்ளஸ் ஸ்டேர்கேஸும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் வந்திருக்கு. 3rd ஃப்ளோரில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியுடைய டீட்டெயில்ஸை நான் இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது 1213 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1213
1213 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் இது. இதுக்கு யூடிஎஸ் வந்து 532 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருக்குது. கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டி செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறோம். பட் 5500 பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்றது வந்து இந்த ஏரியாவில் இந்த மாதிரியாக ஒரு மெயின் ரோட்லேயே, அதாவது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், அதாவது மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியே இன்றைக்கி வந்து 5500 6000 அந்த மாதிரி தான் கோட் பண்ணுறாங்க. ஈவன் ரீசேல் வர்ற ப்ராப்பர்ட்டியே பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபீட் வைடு ரோட்லலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கே வந்து இந்த ரேட் வந்து கோட் பண்ணுறாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் வைடு ரோட்டில் இல்லை, மெயின் ரோட்டில் இருக்குது, அதுவும் ஒரு மெயின் ஜங்ஷனில் இருக்குது. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டிமார்ட் இருக்குது, அதுக்கப்புறமா அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ஸ் வரும், பைக்ஸ் வரும்னு இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கா கமர்ஷியல், ஒரு பஜார், ஒரு கடைத்தரு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரியான ஒரு பக்கா கமர்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அதனால் இதோடைய அப்ரிஷியேஷன் வந்து நிச்சயமாக நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்காது, இண்டிவிஜுவல் ஹவுஸில் கிடைக்கிற மாதிரியான அப்ரிஷியேஷன் ஃப்ளாட்ஸில் கிடைக்காது. பட் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி மெயினில் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தான ஒரு அப்ரிஷியேஷன் உங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து இதை நீங்கள் விற்கிறீங்க அல்லது இது மொத்தத்தையுமே டெமாலிஷ் பண்ணிவிட்டு வேறு மாதிரி பெரிய பில்டிங் கட்ட போகிறாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வருது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் வந்து புரோக்கர் கமிஷன் ஏஜென்ட் கமிஷன் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஓனர் டைரெக்டாக நம்மகிட்ட கொடுத்து சேல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கமிஷனும் தர வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இருந்துச்சுன்னா 5500 ரூபாய் 1213 ஸ்கொயர் ஃபீட்டு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒர்த்தான ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு தேவை, அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடியே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் இது ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 1 hour 2 hours முன்னால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வந்தீங்கன்னா நான் கீ எடுத்துகிட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது இப்போது வெக்கேட் பண்ணி ரெடி கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டால் இன்றைக்கே வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் பால் காய்ச்சிடலாம். அந்தளவுக்கு இம்மிடியட் கண்டிஷனில் தான் இருக்குது இது உங்களுக்கு. சரி, இதுபோல் மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமாக விரைவில் அமையும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.